இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரஞ்சன்குடி கோட்டை. அதாவது பெரம்பலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான கோட்டை. எல்லாம் எல்லோருமே கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இது வந்து அரண்மனையோ இல்லை ராஜாக்களின் அந்தபுரமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஊரை காப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பு கோட்டை, அவ்வளோதான் அது. இது வந்து என்ட்ரன்ஸ் வெளியேருந்து வெளியே போகிறோம். இதுதான் அப்புறம் என்ட்ரன்ஸு, மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்கு வந்து இரும்பு கம்பி வச்சு வெளியெலாம் போட்டிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோட்டை, மெயின் கோட்டை வந்து இதுதான். இப்போ நாங்கள் வந்து வெளியே நிற்கிறோம், கோட்டைக்கு வெளியே இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பகுதி ஒன்று தான், இந்த வீடியோ வந்து பகுதி ஒன்று. அப்புறம் பகுதி ரெண்டு, பகுதி மூணு, நாலு, அஞ்சுன்னு வந்துக்கிட்டே இருக்கோம். கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன். இது கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க ஊர் எல்லாமே. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக கருங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கருங்கல் தான் போட்ட கோட்டை ஃபுல்லாக கருங்கல் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சின்ன கேட்டு, கேட்டு பூட்டியிருக்காங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பாதை போகும், அது வழியாக தான் உள்ளே போனோம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போனதுனால இந்த பெரிய கேட்டு ஓப்பன் பண்ணல. இது பக்கத்தில் சின்ன நுழைவாயில் இருக்குல்ல, அது வழியாக தான் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பிரமாதமாக, பெரிய பிரம்மாண்டமான இடம், ரொம்ப பெரிய இடம். ஒரு ஃபுட்பாலு இல்லை ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா எல்லாமே காமிக்கிறேன், வாங்க. அது இதெல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், பகுதி ரெண்டில் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நடைபாதை. நடைபாதைக்குரிய ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா குளம். இது ஒரு குளம், தண்ணி நிரம்பி குளம், சுற்றி கருங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு குளம், பக்கத்தில் இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு குளம் இருக்கும். ரெண்டு குளத்துக்கும் நடுவில் நம்ம அந்த கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டை, இது ரெண்டு குளத்துலேயுமே பெரிய முதலை விட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோட்டை எதிரிகள் யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய முதலையை ரெண்டு குளத்துலேயும் விட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரு பாதுகாப்பு அரணுக்காக தான். இது இடது பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு குளம், எல்லாமே கருங்கல் வச்சு கட்டினது தான். இது வந்து லாங் ஷெல்டர் எடுத்திருக்கேன். லாங் ஷெல்டர் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சுற்றி காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. பாதை எந்த பக்கம் பாதை இருக்குன்னே தெரியாது, அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி, எதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இது பாதையை தெரியாது பாருங்கள், லாங் ஷாட் இருக்கும்போது வெறும் இந்த சோறு மாதிரி கட்டி காம்பவுண்டுக்கு கட்டி மறைச்சி வைக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் பக்கத்தில் போனால் தான் தெரியும், இது வலது பக்கம் ஒரு பாதை போகும். பக்கத்தில் போகிறதுக்குள்ளேயே வில்லாம்பு வச்சு இது பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் ரெண்டு குளம் இருக்கு இல்லையா, இந்த குளத்தில் முதலைகள் எல்லாமே யாரையும் உள்ளே விடாது, சாப்பிட்றோம். வந்தாச்சு, ஒரு சின்ன ஆர்ச்சு. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன கேட்டு போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் உள்ளே போகணும். எல்லாமே கருங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல் தான் வச்சு கட்டினது தான். பார்த்தீங்கன்னா ஆர்ச்சு கொஞ்சம் நல்லா கட்டியிருக்காங்க. நானூறு 500 வருஷம் ஆகியுமே எப்படி கம்பானிக்கு நின்றுட்டு இருக்கு பாருங்க. இப்போல்லாம் 10 வருஷம் கூட வீடு தாங்க மாட்டேங்குது, 500 வருஷம் ஆச்சு, எப்படி நிற்கிது பாருங்க, எப்படி கம்பீரமாக.
இது வந்து உள்ள போகிற வழி நுழைவாயில். பின்னாடி வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா அந்த இதுக்கும் இந்த நுழைவாயிலுக்கு எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் குளம், குளம் நிறைய முதலைகள், எதிரிகள் வந்து யாருமே ஒரு யாருமே உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு நுண்ணறிவுடன் பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே வந்தாச்சு, உள்ளே நுழையும் போது இங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, பிளே கிரவுண்ட் மாதிரி. வரவங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அந்த படை வீரர்கள்லாம் வருவாங்க, குதிரையில் வருவாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பேலன்ஸ் வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ரெண்டு இது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.